வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்னைக்கு நீங்க பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வைவல் வேர்ல்டு மர்ம உலகம் எஸ்எம்பி பார்ட் டூ கேம்ல தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் டூவே கிடையாது, பார்ட் ஒன் மாதிரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்ல வந்து நான் எவ்வளவோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கடைசி வரையும் என்னால் வந்து பேசவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்த காரணத்தினால என்னால் வந்து அந்த அளவுக்கு பேசவே முடியல ஈஸிங்களா. அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்ட் டூ வந்து இன்னைக்கு போட்டுருவோம். இதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே மட்டுமே நம்ம வந்துட்டு நம்மளோட மர்ம உலகம் எஸ்எம்பி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பார்ட் ஒன் வந்து ஒழுங்காக பண்ணாதனால பார்ட் டூவாவது ஒழுங்காக பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தாங்க இஸ் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் சரி கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 160வது லெவலுங்கிற பாருங்க, 260வது லெவலில் நம்ம வந்து ஒரு பெட்டரான நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அப்படியே வந்து போலோ போட்டு அப்படியே அன்கான்சியஸ் பண்ணி வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, உள்ள வந்துட்டு இதுதான் வச்சிருக்கேன், நார்கோட்டிக் வைக்கல, நம்ம வந்து பயோடாஸ்கின் தான் நான் வந்து வச்சிருக்கேன் கைஸ். ஓகேங்களா, அதனால பார்த்திங்க அப்படின்னு வந்து ரொம்ப நேரம் ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு டிபி ஆட்டனி வந்து எனக்கு வந்து என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு ஸ்மூத்திங் பம் எடுத்து வந்து கொடுத்தாரு. நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து எடுத்து ஃபுட்டை வச்ச உடனே என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. 10 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஸ்மூத்திங் மட்டும்தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா, கிபிள்லாம் நம்ம வந்து வைக்கல, பாருங்க ஒரே ஒரு பைட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ வரையுமே வந்துட்டு. அதுக்குள்ள 52 வந்துருச்சு கைஸ். ஓகேங்களா, வேற லெவல் பார்த்தீங்களா இல்லையா. இது வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். ஓகேங்களா, கிபிள் நீங்க வந்து வச்சிங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கிபிள் தான் ப்ரோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் என்னால் ஒரு கிபிள் தான் பண்ண முடியும், வேற கிபிளே என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். அன்கான்சியஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்குள்ள வந்து பயோடாஸ்கினை வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து ஃபுட் லெவல் வந்துட்டு ஒரு இப்போ வந்து 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சாதாரணமாக 1000 இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஒரு டைனோக்கு வந்துட்டு ஒரு 1000 இருக்குது, அது வந்து 500 வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்மூத்திங் பாம்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிபிள் வைங்க, டேம் ஆகிடுங்க ஈஸ்வங்களா. அவ்வளோதான் சிம்பிளானது. அதுவே வந்துட்டு நீங்கள் வந்து கிபிள் வச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தேன்னு நீங்கள் வந்துட்டு ஸ்மூத்திங் பாம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிபிள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு 2 பைட்டாவது எடுக்க ஆகும், அது ஏன்னா பசிக்காது, அதனால் 2 பைட்டு கூட வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, அதனால பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது போல் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஒரு செகண்டிலே ஒரே செகண்டில் எவ்வளோ பெரிய லெவலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு டேம் ஆகிடும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, சரி கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு இன்னொரு ஸ்மூத்திங் பாம் வேணும், அதை வந்து டிபி போட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரானா பர்சூட் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன். ஓகேங்களா, அப்படியே வந்து நான் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே வந்து இந்த பசங்கள்லாம் வந்து அடிச்சிருவாங்க பாருங்க. ஒரு பிரானாவோட லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இல்லையா, 40வது லெவலு இதெல்லாம் வந்து கம்மி தான். ஓகேங்களா, இதில் 300வது லெவல்லாம் கிட்டத்தட்ட வந்தான் பையன், அவனெல்லாம் வந்து அடிக்கிறதுக்குள்ளே என்னோட இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் நம்முங்க, இது பேர் என்னென்னு செய்ய தெரில, இதை வச்சு அடிக்கிறோம்ல இதுவே ஒரு 3 நாள் உடஞ்சி போச்சுங்க. அவ்வளோ நேரம் வந்து அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி கைஸ் இவனை வந்து அடிச்சிடலாம் இருங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பிரானா இவனையும் அடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து பரிசூட்டும் நமக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்ன நடக்குதுன்னு அவங்க பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், குட்டி முஞ்சி கோபால் உன்னை கூட்டு வந்து சோத்தை போட்டு காலையிலே உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டாங்க கைஸ். நம்ம இப்போ இங்கே ஒரு பெட்டரான டேம் பண்ணி இது பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அதை வந்து நம்மளோட ராப்டரே வந்து தின்னு விட்டாங்க கைஸ். இது என்ன கைஸ், இதெல்லாம் செம்ம வேஸ்டட் மூமெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா அடி ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பெட்டடானே வந்துட்டு 260வது லெவல்ற அதுவே போயிடுச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் நேராக போயிட்டு இங்கே வந்தேன், இங்கே வந்தேன்னா ஒரு பெட்டரான நல்ல கலரில் எனக்கு வந்து கிடச்சிது. இது அதை விட கொஞ்சம் ஹை லெவலுன்னு தான் நினைக்கிறேன், என்னென்னு சரியாக தெரியல கைஸ். நீங்கள் ஓகேங்களா, இதையும் வந்து நான் ஒரே பைட்டில் வந்து டேம் பண்ணி போட்டுட்டேன், ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. அது நம்ம வந்துட்டு டிபி ஆண்டனுடையோட இது இருக்கு பார்த்தீங்கன்னா பெட்டரானில் தான் நான் வந்து வந்தேன். அதில் வந்து நான் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு பெட்டரானை நான் வந்து பிடிச்சிட்டேன் கைஸ். ஓகேங்களா, வேறு லெவல்லே வந்து சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நான் வந்து டேம் பண்ணிட்டேன், போட்டு வச்சிட்டேன். அப்படியே வந்து போட்டு வச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயும் ரவுண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் வந்தேன். ஒரு 2 பைட்லேயே வந்து எழுந்துட்டான் பையன், நல்லாவே வந்து ஒரு லெவல் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு ஜெனேஸ் ப்ரோக்கு ஒரு நல்ல லெவலில் வந்துட்டு ஒரு பெட்டரான நான் வந்து பார்த்தேன், 300வது லெவல் கைஸ். ஓகேங்களா, ஓபி லெவல் இதுதான் வந்து இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல், ஹார்டில் வந்து 300வது லெவல் தான் ஹையஸ்ட் லெவல். ஓகேங்களா, அந்த லெவலுக்கு நான் வந்து பெட்டரான பார்த்து அவனே வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்காக அன்கான்சியஸ் பண்ணி வச்சுட்டேன். அவர் வந்து ப்ரோ நீங்கள் வந்து டேம் பண்ணி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஜெனேஸ் ப்ரோ வந்து டேம் பண்ணி அவர் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்தோம். இங்கே வந்து ஒரு ஸ்பைன் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஜெனேஸ் ப்ரோ பிடிக்க முடியல பிடிக்க முடியலன்னு சொல்லியிருந்தார்ல, அதுக்கு வந்து நாங்கள் அழகாக வந்து ட்ராப் வந்து மேக் பண்ணோம். ஓகேங்களா, டைனோ கேட்டை வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு ட்ராப் வந்து மேக் பண்ணி அவனையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி, அதுவும் இல்லாமல் நல்ல லெவலுக்கு ஓகேங்களா 220வது லெவலு ஸ்பைனோ வேறு லெவல். இப்போ நம்ம வந்து பிடிச்சி போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு சேடில் அன்லாக் ஆகிறதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400வது லெவலுக்குல அவனை வந்து லெவல் புஷ் பண்ணிடலாம், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீடிங் விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களா, ஒரு தாறுமான ஸ்பைனோ குட்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனை நம்ம வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் டிபி ஆண்டனி அப்புறம் எங்கள் தெருவில் ஒரு பையன் இருப்பான் எங்கள் பக்கத்து வீடு தான், அந்த பையனும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஓகேங்களா, எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு அந்த பையன் வந்து வந்திருக்கான், அதனால தான் என் வீட்டு பக்கத்திலே இருக்கிறதுனால வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவனை என் பக்கத்திலே உட்கார வச்சு நான் வந்துட்டு வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் அவனை வந்து கூப்பிட்டுருக்கேன். ஓகேங்களா, அப்பப்போ தான் வந்து வருவான், அதுக்கப்புறம் அவனே வந்து நான் வெளில துரத்தி விட்ருவேன்.
ஓகேங்களா. சரி கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணியாச்சு, இந்த ஒரே ஒரு கேட்டை மட்டும் வச்சோம் அப்படின்னு வந்து உள்ள வந்து மாட்டிப்போம். அதுவும் உள்ள வந்து மாட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கேட்டை வந்து வைக்கணும். அதுக்கு முன்னாடியே வச்சிடும் அப்படின்னு அவனால உள்ளே போக முடியாது. ஸோ அதனால கேட்லாம் நமக்கு வந்து வைக்க தேவையில்ல. ஓகேங்க கேஸ், அதாவது அந்த டைனோ கேட்டுக்கு உள்ள கேட் வைப்போம்ல, அதெல்லாம் நமக்கு வந்து வைக்க தேவையில்ல. இது மட்டுமே நம்ம வந்து வச்சா போதும் ஓகேங்களா. அவனால மேலே ஏற முடியாது, உள்ளேயும் வந்து பூந்து வர முடியாது. கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஸ்பைனோ நாங்கள் வந்து தேடி அவனை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு இந்த ஸ்பைனோ தான் இந்த ஒருக்கா பார்த்தீங்களா, அப்படியே ஒரு இந்த இடத்தையே வந்து ராஜ்யம், இவனோட ராஜ்யம் தாங்க கைஸ், இருக்கிற ஒன்றுத்தையும் விட மாட்டான். இந்த இடம் ஃபுல்லாக இவனோட ராஜ்யம் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தாறுமாறான ஒரு இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா. வர்ற எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவராக இருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஸ்பைனோவாக வந்து இருக்கான். 220 லெவலு ஓகேங்களா. இவன் வந்து டேம் பண்ணோம் அப்படின்னு வச்சுன்னா தாறுமாறாக இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம வந்து செகண்ட் பார்ட்லேயே வந்து டேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் ஓகேங்களா. நம்மள்ட்ட எல்லாமே இருக்கிறதுனால நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். சரி இப்போ போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அப்படியே அழகாக பின்னாடி போயிட்டான். ரெண்டு பேர் மட்டும் அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை திசை திருப்பிட்டு இருக்காங்க. நான் வந்து இங்கே வந்து கேட்டை வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவன் வந்து மாட்டிப்பான். மேலேயும் ஏற முடியாது, கீழேயும் வர முடியாது, எதுவுமே வந்து பண்ண முடியாது. அவன் உள்ளே வந்து மாட்டிப்பான். இப்போ மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராங்கி யாரோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை விட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். விட்டுக்கிட்டு வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க கைஸ். அந்த பையனை வச்சுக்கிட்டு பாருங்கள், என்கிட்ட நிறையவே வந்து டிராங்கி யாரெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ரொம்ப நேரம் நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய சோலோ வேர்டு விளாடவே வந்து செம கடுப்பாக இருக்குது ஓகேங்களா. ஏன்னா லெவல் ரொம்பவே கம்மியாக கிடைக்கிறதுனால எனக்கு வந்து விளாடவே வந்து போர் அடிக்குது. அதுவே சர்வர் உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே லெவல் அதிகமாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது வெயிட் தூக்கிட்டு வரணும், ரிசோர்ஸ்லாம் கட்டு பண்ணிட்டு வரணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்குது கைஸ். எல்லாருமே ஹெல்ப்புக்கும் வராங்க, ஜாலியாக இருக்கிறதுனால நான் இதையே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்க கிட்டத்தட்ட 12,000 கைஸ், 12,000 டோப்பர் இருக்குது. 12,000 ஒரு லட்சமானு தெரில, இருங்க பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா. 12,000 தான் நினைக்கிறாங்க. பாருங்கள் ஒரு அடி தான் அடித்தான். என்னோட எது எது காலி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னு கை க்ளவுஸை காணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் வந்து பூட்டை வந்து காணும். ரெண்டுமே ஒரு அடியில் காலி பண்ணிட்டான். அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு மீலி பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு லெவலு, அதாவது லெவலுங்கிற பாருங்க, அதாவது அந்த பையனோட ஹெல்த் வந்து ரொம்பவே கம்மியானதுனால எல்லாரும் அடிக்காதீங்க 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 அடியே நிப்பாடுகளா நிப்பாடுகளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிப்பாட்ட வச்சுட்டேன். அப்புறம் வந்து நிப்பாட்ட வச்சுன்னா கொஞ்சம் வந்து ஒரு அடி மட்டும் நான் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா. எல்லாரையும் நான் நிப்பாட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுனா ஓகே பூட் இருக்கா, கை க்ளவுஸ் மட்டும் தான் நமக்கு வந்து போயிடுச்சு. அப்புறம் டோப்பர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோப்பர் பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏறல கைஸ். இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா 12,000 டோப்பர் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 தாங்க சேரி இருக்கு. ஒன்றுமே சொல்ல முடியல. என்னடா இது பயோடாசிங்கின் யாராக இருந்தால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா நம்மள்ட்ட லெவல் இன்னும் நம்ம வந்து அதிகமாகல. இப்போ தான் வந்துட்டு 46-48 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அதுவும் எப்படி இந்த லெவல் இவ்வளோ சீக்கிரமாக போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சர்வர் ஓப்பன் பண்ண அன்றைக்கி அந்த ஒரு லக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அன்றைக்கே வந்துட்டு நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்குவாட் நமக்கு வந்து ஒரு ஓபி லெவல் ஸ்குவாடு கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நிறைய லெவல் ஐஐ லெவலில் உள்ள எல்லா டைனோஸையும் கில் பண்ணதுனால ரொம்பவே சிம்பிளாகவே எல்லாருமே வந்து லெவலப் பண்ணிட்டாங்க கைஸ் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு லெவலப் பண்ணுறது சர்வரில். அதுவும் அந்த ஸ்குவாடு கிடைச்சதுனால, அந்த ஸ்குவாடு கிடைக்கல அப்படின்னா இந்த லெவலெலாம் நாங்கள் இன்னும் ஒரு 2 நாள் ஆகிருக்கும். ஸ்குவாடு கிடைச்சதுனால தான் ரொம்பவே சீக்கிரமாகவே நாங்கள் வந்து லெவல் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவன் டோப்பர் 2 தான் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். கடைசியில் அவன் வந்து டோப்பரே ஏறல கைஸ் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் இன்னும் எவ்வளோ டோப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டைனோகிட்லாம் உடையுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உடையவும் இல்லை, மறுபடியும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா. மறுபடியும் வந்துட்டு டோப்பர் இப்போ வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. டோப்பர் ஏறட்டும் ப்ரோ, ஃபுல்லாக டோப்பர் ஏறட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு டோப்பர் குறையிறப்போ நம்ம வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தும் ஏறிச்சு டோப்பரும் ஏறிச்சு. அதனால் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஓகேங்களா. டோப்பர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனிச்சு. மூணு பேர் சேர்ந்து அடித்ததுனால பார்த்தீங்கன்னா நல்லா டோப்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இதுவே டிராங்கி டாட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, நாங்கள் இந்நேரம் அன்கான்சியஸ் பண்ணி இவனை வந்து பயோடாஸ்கினை போட்டு அப்படியே வந்து படுக்க வச்சிருப்போம். ரொம்ப நேரம் கழிச்சு நாங்கள் வந்துட்டு ஃபுட்டை கொடுத்து இவனை வந்து டேம் பண்ணிடலாம். டேம் பண்ணியிருந்தோம்னா எப்படியும் வந்து ஒரு 100 லெவலாவது ப்ளஸ் ஆயிருப்பான். கிட்டத்தட்ட 320-330 கிட்ட லெவல் வந்து போயிருப்பாங்க. ஸ்டாரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு இன்னும் வந்து டோப்பர் ஏறாதனால நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசி வரையும் யாரும் அடிக்காதீங்க யாரும் அடிக்காதீங்கன்னா அவன் மேலெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைனோ கேட்டுக்கு மேலாம் ஏறிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு செம பயமாயிடுச்சு. ஏறிட்டான் அப்படின்னு மூணு பேரையும் காலி பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாமல் பெட்டரான் வேறு இருக்குது. பெட்டரான்லாம் பேசிவில தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதுவும் பெட்டரானையும் போட்டு தள்ளிடுவான். ஸோ அந்த பயம் வேறு இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு 3,000 டோப்பர் தான் இருந்துச்சு. இப்போ வந்து இறங்க ஆரம்பிச்சேன்னா நாங்கள் அடிங்க போகணும்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஒரு அடி தாங்க கைஸ் அடித்தாங்க. பாருங்களேன் இப்போ பாருங்கள் ஒரு அடி அடித்தேன், திடீர்னு பார்த்தா அடிக்காதீங்க அடிக்காதீங்க என்ன போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். இப்போ பாருங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து போட்டு தள்ளி விட்டாங்க. ஆனால் எங்களை இப்படி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு சோலோவில் தான் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தா சர்வர்லேயுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆகிடுச்சு. சர்வர்லேயும் ஹை லெவல் கேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது செம கஷ்டமாகிடும், கிடைக்காது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க கைஸ் எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. அப்படியே வந்துட்டு என்ன ஆகிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால் உங்களுக்கு சோரப்பட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து செம ஃபீல் ஆகிடுச்சு. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பொங்கலால் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் சரின்ட்டு ஓகே நம்ம வந்து டிவிஎஸ்ஸை பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் வந்து மெட்டல் மவுண்டனுக்கு டிவிஎஸ்ஸை பிடிக்க வந்து கிளம்பிட்டோங்க கைஸ் ஓகேங்களா. நேராக வந்து
டிவிஎஸ் பிடிக்கிறதுக்கு போயிட்டோம். நேராக டிவிஎஸ் பிடிக்கிறப்போ வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு எங்கள் திருப்பையன் வந்து ஒரு டிவிஎஸ் வந்து பிடிச்சி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டிவிஎஸ் அது வந்து எல்லாருமே வந்து மெயிலாக தான் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களே. அதனால் வந்துட்டு நான் வந்து ஃபீமெயில் வேணும், ஏன்னா எக்கு வேணும் ஓகேங்களா, எக்கு வேணும், எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து டேம் பண்ணிக்கலாம், ஒரு 2000 கிட்ட நம்ம வந்து டைனோ டேம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதனால் ஃபீமெயில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து ஹை லெவலில் கிடைச்சாலே நமக்கு வந்து போதும், ஃபீமெயில் வந்து கிடைச்சா போதும், நம்ம வந்து எக்கை வச்சு ஸ்பைனோ வந்து பிடிக்கலாம், கிபிளும் நம்ம வந்து மேக் பண்ணலாம், கிபிளுக்கான ஸ்டோர் அதாவது கடையும் நம்ம ஷாப்பையும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சது கைஸ் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு இன்னும் ஷாப்லாம் நாங்கள் வந்து வைக்க போகிறோம். டேமிங் சீரியஸ்லாம் வந்து முடிச்சுட்டு இப்போ கூட ஷாப்பிங் வந்து ஷாப் வந்து வைக்க ஆரம்பித்தாலாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க கைஸ் ஓகேங்களா. அப்புறம் வந்து க்ரோபார்லாம் வந்து வச்சுருக்காங்க, அதாவது வித் மீ டில்லி, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ராப்டர் ப்ரோ அதாவது ராப்டர் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ வித் மீ டில்லி அதுக்கப்புறம் ராப்டர் கேமிங் இவங்க ரெண்டு பேரையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் சமையாக வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அவங்களோட சேனல் லிங்க்லாம் கீழே தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபி ப்ரோ எனக்கு வந்துட்டு பயோட்டா ஸ்கின் யாரை வந்து எடுத்துகிட்டு வந்தார், ஒரு 17 கொடுத்தாரு, ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ அப்படின்ட்டு நானும் மறுபடியும் இந்த ஒரு ஃபீமேல் தான் ஓகேங்களா. இது எத்தனாவது லெவலுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 170வது லெவல் ஃபீமேல் கைஸ் ஓகேங்களா. நான் எனக்கு வந்து ஃபீமேல் தான் மெயின் வேணும் அப்படிங்கிறதுனால தான் வந்தேன். நமக்கு வந்து மெயிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஹை லெவலில் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து ஃபீமேல் போதும் அப்படின்னு அவனோட பேரும் நம்ம கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஃபீமேல் அதுக்கப்புறம் மெயில் ரெண்டுமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இந்த ஃபஸ்ட் ஒரு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபீமேல். அதனால் நம்ம மெட்டல் மவுண்டன்லேயே வச்சுட்டு இவனை வந்து டேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவனு என்னை வந்து ஒன்றுமே பண்ண என் மேலே அடியே உழுவில் ஓகேங்களா. அவன் வந்துட்டு அங்கேயும் ஓடிட்டு இருந்தான். அப்புறம் எல்லாத்தையுமே நான் வந்து பேசிவில் போட்டேன், என் மேலே ஒரு அடிப்பட்டாலுமே எல்லாமே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருங்கிறனால எல்லாத்தையும் பேசிவில் போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து இந்த பையனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனை அடிச்சதுக்கப்புறம் இவன்ட்டு வந்து நிறைய நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டிவிஸோட எக்கை வந்து நம்ம வந்து எடுக்கலாம் ஓகேங்களா. அதனால தான் நான் வந்து ஃபீமேல் வந்து பிடிக்கிறேன். அங்கே பாருங்க நமக்கு வந்து இது போல் ஆயிடுச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்க இவன் வந்து மேலே பறந்துட்டு இருக்காங்களா, இவன் வந்து பார்த்தீங்கன்னு மெயில் தான், ஆனால் வந்துட்டு என்ன ஒன்றுமே அடிக்கவும் மாட்டான், ஒன்றுமே பண்ண மாட்டாங்க கைஸ், ஒன்றுமே பண்ண மாட்டான், என்னை வந்து ஒன்றுமே பண்ண மாட்டான், ஏனே தெரில ஹார்டின் மட்டும் வந்து விட்டுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை அவனோட பேர் வந்துட்டு பேரை காப்பாற்றுறதுக்காக பார்க்குறானா என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியல கைஸ் ஓகேங்களா. அதனால் எனக்கு வந்து உன்னோட பேர் வேணுண்டா தம்பி வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெட்டரான எடுத்துகிட்டு போயிட்டு இவனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ் ஓகேங்களா. இவனை போய்ட்டு அடிச்சுட்டு இவனை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவனை வந்து கில் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்துட்டு இவன் மேலே ஒரு அடி வந்து விழுந்துடக்கூடாது, 85 லெவல் வந்து இவன் வந்து புஷ் ஆவான், அதனால் இவன் மேலே எந்த இதுவுமே ஒரு அடி கூட விழக்கூடாது, 100% டேமிங் எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் அவன் மேலே ஒரு அடியுமே படக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனை வந்து எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட பெட்டரான எடுத்துகிட்டு போயிட்டு இவனை வந்து கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இவன் மேலே அடியே உழுவ மாட்டேங்குது கைஸ், எங்கே ஓனாலும் எஸ் ஆயிடறான், அதாவது தப்பிச்சு தப்பிச்சு ஓடி போயிடறான். இங்கே பாருங்கள் அடியே உழுவ மாட்டேங்குது, சரி நின்னோம் அப்படின்னா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தா வரமாட்டேறான் கைஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி பரவாயில்ல நம்மகிட்ட தான் ட்ராங்கியார் அவர்கள் இதை வச்சாது நம்ம வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து அடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை கிணத்துட்டு ஆள் வச்சுருங்க கைஸ் ஓகேங்களா. மறக்காமல் வந்து இதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோக்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து செமையாக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே போல் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ஓகேங்களா. ஃபைனலி இவனையும் நான் வந்து போட்டு தள்ளிட்டேன் ஓகேங்களா. ரெண்டாவது பாட்டிலே நம்ம வந்து ஆஜியெல்லாம் நம்ம வந்து டேம் பண்ணியாச்சு, சரி ரெண்டாவது பாட்டில் ஆஜியை வந்து டேம் பண்ணிட்டேன் பரவாயில்ல, இதுக்கு வந்து சாடியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சாடியெலாம் இருக்குது கைஸ் ஓகேங்களா, அது எப்புறம் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதாவது டிபி ஆண்டனி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னன்னா ப்ரீமியர் பாஸ் வந்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சமயம் வந்து லெவலில் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அவர் சாடியில் வச்சிருந்தனால எனக்கு வந்து சாடியில் வந்து கிராஃப்ட் பண்ணி தந்துருவார் கைஸ் ஓகேங்களா. சரின்ட்டு நான் இவன் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃபுட் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைமீட்டை வச்சு இவனை வந்து டேம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன் கைஸ் ஓகேங்களா. ஃபுட் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு ஒரு 100 வந்து குறைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1000 கிட்ட பக்கம் வந்து குறையிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணனா இவனுக்கு வந்து ஃபுட்டு வச்சானா நமக்கு வந்துட்டு ஒரு 4 பைட்லேயே அவன் வந்து ஏஞ்சிருவான் ஓகேங்களா. 4 கூட இல்லை, ஒரு 2-3 பைட்லேயே வந்து ஏஞ்சிருவான். சரி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஃபுட் லெவல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் கைஸ் ஓகேங்களா. ஃபுட் லெவல் ரொம்பவே எனக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக, ரொம்ப கம்மியாகல கொஞ்சமாக வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் பரவாயில்ல ஸ்மூத்திங் மாம் வச்சு இவன் வந்து டேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இந்த மீட் வேறு கெட்டு போயிட போகுது, அதாவது ப்ரை மீட் வேறு கெட்டு போயிட போகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து வச்சிருவோங்களா. இப்போ எப்படி ஃபுட் எடுப்பான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள் 24, 55 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 82 அவ்வளோ தான் கைஸ் ஓகேங்களா. 3 பைட் எடுத்திருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பைட் எடுத்தானா இவன் வந்துட்டு டேம் ஆகிடுவான், இந்த ஒரு பைட்டுக்கு டேம் ஆவானா இல்லை இன்னொரு பைட் எடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபி ஆடன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேராக வந்துட்டு அது பேர் என்ன அவரோட ஆர்ஜி அங்கேருந்து வந்து 210 என்னமோ ஒரு லெவலுன்னு நினைக்கிறேன், என்ன லெவலுன்னு எனக்கு சரியாக தெரியல ஓகேங்களா. இந்த வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவனை வந்து கூட்டு வந்தார். சரி பரவாயில்ல அவருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போயிட்டேன் ஓகேங்களா. நேராக போய்ட்டு என்னோட ட்ராங்கி டாட்டை வச்சு நானும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் வந்து என்ன லெவலுங்கிறது எனக்கு வந்து தெரில. சரி இருங்க இப்போ வந்து இவனுக்கு ஒரு அடியை போட்டுடலாம், அவ்வளோதான் இன்னும் ஒரு அடி தான் அவ்வளோதான் இதாக ஆகிட்டான் ஓகேங்களா. 210வது லெவல் ஓகேங்களா, வேறு லெவல் லெவலில். ஆனால் வந்து மெயில்
மேலு நம்ம வச்சுருக்கிறது ஃபீமேலு. ஃபீமேல் வந்து எக் எடுக்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீடிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தாறு மாறாக நமக்கு வந்து வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 84 லெவல் வந்து நமக்கு வந்து கூட வருவான். இப்போ வந்துட்டு கிபிள் வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து 100% வந்து டேமிங் எஃபெக்ட்னஸ் வந்து இருந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து கிபிள் வைக்காதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.99 தான் நமக்கு வந்துட்டு என்னென்னா டேமிங் எஃபெக்ட்னஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, பரவாயில்ல, இந்த ஒரு பைட்லேயே இப்போ வந்து எழுச்சிருவோம். அவ்வளோதான் ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பைட்டு தான். ஓகேங்களா, இதுவே வந்து கிபிள் வச்சிருந்தானா ஒரே பைட்டு தான், நேரம் வந்து முன்னாடியே வந்து டேம் ஆயிருப்போம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா லெவல் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கொஞ்சோண்டு நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சு விட்டுறலாம் இவனுக்கு வந்து வச்சு விட்டுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து இன்னொரு நம்ம வந்து இது பண்ணோம் பார்த்தீங்களா, அது பேர் என்ன, ஆர்ஜி வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணோம்ல, அதாவது என்னன்னா டேம், அதாவது அன்கான்சியஸ் பண்ணோம்லங்க, அதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு என்னோட டிவிஎஸ்க்கு வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மூமெண்ட் ஸ்பீடு தான் வந்து போட போகிறேன். நம்ம வந்து பெட்டரான லெவலுக்கு அது வந்து போகுது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து வானத்தில் வந்துட்டு இந்த படம் இருக்கும்ல, அவதாரில் வந்து எல்லாம் வந்து பறந்து போயிட்டு இருப்பாங்களே, இது பண்ண டிராகன் மேலே வந்து பறந்து போயிட்டு இருப்பாங்களே, அதே போல் நாங்கள் எல்லோரும் வந்துட்டு எவ்வளோ கூட்டிகிட்டு பறந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், தாறு மாறாக இருக்குல்ல, பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வியூவே வந்து பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து செமையாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நேராக நாங்கள் வந்து அப்படியே வந்து வீட்டுக்கும் நாங்கள் வந்து போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஆர்ஜியோட சேடில், அதாவது டிவிஎஸ்க்கு வந்து சேடில் செய்கிறதுக்காக என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் கொடுத்து சேடில் செஞ்சு தாப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். ஓகேங்களா, இந்த பையன் வந்து இறங்கவே மாட்டான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு எப்படியோ வந்து அவர் வந்து சேடில் மேக் பண்ணி தந்துட்டார். அதுக்கப்புறம் பையனுக்கும் வந்து சேடில நான் வந்து போட்டு விட்டேங்க கைஸ். ஓகேங்களா, போட்டு விட்டு இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஸ்பீடு அதுக்கப்புறம் வெயிட் ரெண்டுமே தான் வந்து போட போகிறோம். ஓகேங்களா, வெயிட் இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு 800 பக்கம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் ஃபுல்லாக வந்து போட போகிறேன். போட்டோம் அப்படின்னு சொன்னால் தாறு மாறாக வந்துருக்கும், செம்மையாக நம்ம வந்து ரைட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பாங்க கைஸ். ஓகேங்களா, என்ன லெவலில் பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து 100 தான் இருக்கும். மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் ஆர்ஜிக்கு வந்துட்டு என்ன ஆகுனா நீங்கள் வந்து டேம் பண்ணுறப்ப கூட வராது. அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது வந்து ஃபீமேல் எனக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறனால நான் வந்து ஃபீமேல் பிடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொன்று கூட இருக்குது கைஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ பண்ணி கேட்டுறேன் பாருங்களேன், ஆர்ஜி வச்சுட்டு பார்த்தீங்கன்னு நம்மளோட பிளேயரே நம்மளாலேயே வந்து தூக்கிட்டு போக முடியும். பாருங்கள் இப்போ வந்து இந்த பையனை நான் வந்து தூக்கிட்டு போகிறேன் பாருங்களேன், அவ்வளோதான் இந்த பையன் இப்போ வந்து நான் தூக்கிட்டு போகிறேன் பாருங்க, இப்படி பாருங்க, அவ்வளோதான் தூக்கிட்டு போத்தீங்களா இல்லையா, அப்படியே நம்ம வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இவனை தூக்கிட்டு போய் நான் வந்து கொண்டு போய்ட்டு கடலில் நான் வந்து போட்டு விட்டேன். ஓகேங்களா, செம்மையாக இருக்கும். இது போல் நம்ம வந்து தூக்கிட்டு நம்மளோட பிளேயர் யாரையாவது தூக்கிட்டு போயிடலாம். இது போல் தான் ஜெனிஸ் ப்ரோக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வரவே இல்லை. இதுக்கப்புறம் வந்தார்னு வச்சுக்கோங்க, என்னோட ஆர்ஜி எடுத்துகிட்டு போயிட்டு நடுக்கடலில் தூக்கி போட்டு விடியாந்துடுறான். ஓகேங்களா, சும்மா சொன்னால் நடுக்கடலாம் தூக்கி போட மாட்டே, இது போல் இந்த கரையோரத்தில் நான் அவர் ஒன்று தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் தூக்கிட்டு செம்மையாக வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது போல் தூக்கிக்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், குட்ஸிலலாம் வந்து டேம் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளாக வந்து குட்ஸிலலாம் நீங்கள் வந்து டேம் பண்ணலாம், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் வந்துட்டு இந்த நம்ம சர்வர் பார்த்தீங்க அப்படின்னு பைப் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ப்ளே பண்ண முடியும். ஃப்ரீலாம் வந்து கிடையாது கைஸ். ஓகேங்களா, நாங்கள் மந்த்லி வந்து 600 வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பே பண்ணால் தான் நம்மளால் இந்த சர்வரே வந்து ப்ளே பண்ண முடியும். மற்றபடி மற்ற நேரத்தில் வந்து ப்ளே பண்ண முடியாது கைஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஸ்டோன் கலெக்ட் பண்ணுவாங்க, டிகோடா அது பேர் என்னன்னு சரியானது தெரில, அந்த பையனை போட்டு அடிச்சிருந்தாங்க. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னு அந்த ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறோம், கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே நின்றுட்டு, நீ எவ்வளோ வேணாலும் அடியில நான் அங்கே எதனால நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் அடிக்கல, அவன் போட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு ஓகே ப்ரோ, நான் இந்த வீடியோவில் வந்து நிறைய வந்து காட்டிட்டேன், அதனால் வந்து நானும் இதோட வந்து வீடியோவை என் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த பாட்டில் வந்து நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய வந்து டேம் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருக்கேன். நானும் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய்.